ভজ নিত্য গোবিন্দা নিত্য গোবিন্দা। மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது நடந்துகிட்ருக்குமா மாஸ்டர், ஒரு 2-3 டேஸாக. அதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த மெசேஜ் போட்டிருக்கேன் மாஸ்டர். அதாவது மாஸ்டர், இப்போது வந்து நம்ம போஸ்டர் ரெடி பண்ணுறோம், சங்கல்பம் சொல்கிறோம், இல்லை நம்ம இந்த இதுக்கு குரூப்புக்கு லிங்க் ஷேர் பண்ணுறோம், அந்த மாதிரிப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டில் வந்து நம்ம அந்த ஷோல்டர் இருக்குது இல்லையா, ஷோல்டருக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஆர்ம்ஸ் பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துடிக்குது, ஹார்ட் துடிக்கிற மாதிரி அப்படியே துடிக்குது. அதில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுது, கண்ணிலையும் பார்க்க முடியுது. அந்த இடம் வந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகிறது, அந்த மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி உள்ளே போகிறது, அந்த மாதிரி நல்லா தெரியுது, நல்லா வைப்ரேஷன் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து முன்னே வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து கை வெள்ளையில் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி முன்னெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது வந்து ரைட் ஹேண்டில் இந்த இடத்துல இருக்குது. இது எதனாலன்னு தெரியல. இப்போது நம்ம ரைட் ஹேண்டில் அப்போது வந்து பிரபஞ்ச சக்தியை நாம் வந்து இழுக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. இது வந்து எதனாலன்னு தெரியல மாஸ்டர், இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா மாஸ்டர்? தேங்க்யூ மாஸ்டர். இத்தனை வணக்கம். இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணத்தினால ஏற்படும். ஒன்று வந்து தலையிலிருந்து எனர்ஜி இறங்கிறது, தலையிலிருந்து எனர்ஜி இறங்கி நம்ம நெகட்டிவிட்டி தீனாக கீழே போகும்போது இந்த மாதிரி கை வழியாக வரல வழியாக போகும், இந்த மாதிரி நடக்கும். அல்லது இன்னொன்று என்னென்னா, நம்ம டேட்டிஸ் அதாவது தேவதைகள் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கினாங்கன்னா அந்த நேரத்தில் நீ அந்த மனநிலையில் சடவரி மனநிலையில் இருக்கும்போது உன்னோடய தேவதைகள் வந்து உன்னோட எப்பவுமே இறங்கிடுவாங்க. தேவதைகள் இன்வைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைக்கில் அட்வான்ஸு செகண்ட் லெவலுக்கு மேலே நீ பார்த்தீங்கன்னாக்க உனக்குன்னு ஒரு டேட்டி வந்து நீ ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து ஹீல் பண்ணுறதோட டேட்டி வந்து ஹீல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி லெவல் வரும். ஆனால் சடவரி தன்மையில் இருக்கும்போது டேட்டி வந்து நீ கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து இறங்கிக்குவாங்க சடவரி அட்டன் பண்ணவங்களுக்கு. அதனால் அந்த சடவரி சம்மந்தப்பட்ட கர்ம யோகம் செய்யும் பொழுது சடவரி நிலையில் இருக்கும்போது தேவதைகள் வந்து உனக்குள்ளே இறங்கினாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு காரணங்கள் தான், தேவதைகள் இறங்குறாங்களா அல்லது வந்து எனர்ஜி தான் வருதா அப்படிங்கிறது உங்களோட ஃபோட்டோ பார்த்தாலோ அல்லது வந்து உன்னை நேரில் பார்த்தாலோ அல்லது மூலாதாரத்தில் உனக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். நல்ல விஷயம் தான் அது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கண்டினியூவாக நீங்கள் அந்த நிலையில் இருக்கலாம். நன்றிங்கம்மா. என்ன புண்ணியம் செய்தேனோ